வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மெமோ பட்டியல்கள் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்து 10 ஆச்சு, மேற்படிப்பு படிக்கவே இல்லை, காதல் தோல்வி, டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, ஸோ திருமணமாகி கை குழந்தை, சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்டவர், ஸோ வறுமை தாண்டவம், குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 காலி பணியிடங்கள் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இன்னும் 4 எப்படி உங்களால் டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்க முடியும், ஸோ உண்மையாக இப்படியெல்லாம் இருந்தால் ஜெயிக்க முடியுமா, இவ்வளவு சுச்சுவேஷனையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிப்பதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு கவுன்சிலிங் மெமோ லிஸ்ட்டுக்காகவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்பொழுது எங்களுக்கு கவுன்சிலிங் வரும், இன்றைக்கி கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறாங்களா, நாளைக்கு கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோக்காக இவங்க எல்லாருமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ லிஸ்ட்டுக்காக வைக்கப்பட்டிருப்பதாக சில முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூடுதலான காலி பணியிடங்கள் நமக்கு 2 ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி முதற்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காலியிடம், செகண்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 காலியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் குரூப் 4 கூடுதலான காலி பணியிடங்களை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ குரூப் 4 கூடுதல் காலி பணியிடங்கள் அப்படி நம்ம பார்க்குறப்ப, ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 25,000 குரூப் 4 காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை முதல் வாரத்தில் கவுன்சிலிங் மெமோ பட்டியல் வெளியிட்ட உடனே நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ கலந்தாய்வு எப்போ நடக்கும், ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மெமோ பட்டியல்கள் அனைத்துமே 75% பணிகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய அப்டேட்டு ரெடியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி சார்பாக இதற்கு உண்டான அப்டேட்டை நமக்கு வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. விரைவில் டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கலந்தாய்வு தேதிகளும் கவுன்சிலிங் மெமோ பட்டியலும் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பேஸ் 2 உடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சில தினங்களில் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு வெளியிட்டுருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தருவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.